பத்தொன்பதாவது நூற்றாண்டிலிருந்தே சென்னையில் இருக்கிற ஒரு ஒரு பகுதியிலையும் ரீடிங் ரூம் எல்லாம் அமைக்கப்பட்டது. அந்த காலத்தில் செய்தித்தாள்கள் புத்தகங்கள்லாம் எல்லாரும் வந்து இலவசமாக உட்கார்ந்து படிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு வசதி. 1925 வருடம் சென்னை மாநகராட்சி நகரத்துடைய ஒரு ஒரு பகுதியிலையும் இப்படி ஒரு ரீடிங் ரூம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்தது. அப்பொழுதுதான் சிந்தாதிரிப்பேட்டையில் முதல் முதல் திவான் பகதூர் பி விஜயராகவலு செட்டி அப்படிங்கிற பிரபல கான்ட்ராக்டர் இந்த கட்டிடத்தை கட்டி வைத்தார். இதற்கு பெயர் கோஷன் லைப்ரரி விஜயராகவலு செட்டி ஹால். அந்த காலத்தில் சென்னை மாகாணத்துக்கே ஆளுநராக இருந்த கோஷன் பிரபுவுடைய பெயரில் இந்த இடம் கட்டப்பட்டது. முதலில் 15,000 புத்தகங்கள் இதில் இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் நாளடைவில் இந்த கட்டடத்துக்கு ஒரு பராமரிப்பு இல்லாமலே போய்விட்டது. இன்னும 2 வருடங்களில் இந்த கட்டடத்துக்கு 100 வருடங்கள் ஆகிவிடும். அப்போவாவது மாநகராட்சி விழித்து இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு புத்துயிர் கொடுக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி.